Hi Hearties, a hearty welcome back to my channel Kranil's Life. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பிள்ளையார் சிலை வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த கடையில் வந்து பிங்க் கலரில் ஒரு விநாயகர் இருந்தாங்க, ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, வைக்கிறதுக்கும் கரெக்டான இது இருக்காதுன்னு சொல்லிட்டு பிங்க் கலரே தேடிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்துட்டு எல்லா பிள்ளையாருமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் எது நல்லாயிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தோம். பிங்க் கலரே தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தேன். அண்ட் வந்து டக்குன்னு வந்துட்டு என் ஹஸ்பிக் வந்து அது கையில் கிடச்சிடுச்சு. ஆனால் நான் வந்துட்டு அந்த பிங்க் மாதிரியே வேறு ஏதாவது இருக்கா அண்ட் வந்து ஃபேஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தந்தம் தும்பிச்சிங் கை சொல்லுவாங்க இல்லையா, அது லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டோம், ஒன்று கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன தான் அதை விட பெட்டராகவும் பெஸ்ட்டாகவும் கிடைச்சாலும் சரி அதுலேயே ஃபிக்ஸ் ஆயிடுவோம். நானும் அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து க்யூட்டாக இருந்த மாதிரியே தோணிகிட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக வந்து பார்த்தாலுமே நிறைய ஆனால் பிங்கில் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா, பட் ஆனால் அந்த மாதிரி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஃபேஸ் கட் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தேவையான அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, பித்தளை பாத்திரம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாட் வாட்டரில் வந்துட்டு கொஞ்சம் விம் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வந்துட்டு புளி அண்ட் வந்து வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹப்பி விளக்கிட்டு இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து பாதிக்கிட்டே விளக்கி முடிச்சுட்டு இருக்கும்போது கையில் வந்து விளக்கு வந்து பட்டு கொஞ்சம் கிழிச்சிருச்சு. ஸோ வந்து பிளட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மஞ்சள்லாம் வச்சு விட்டு கொண்டாற உட்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சந்திரவே வந்து நானே ஃபினிஷ் பண்ணிடுறேன் விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்வீட் பாய், நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அதுக்கப்புறம் வந்து கொலக்கட்டெல்லாம் செய்யணும் இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்ய போகிறோம், எப்படி செய்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி ஏதோ வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனாலும் அந்த மண்டை வெள்ளம் அதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஜாகிரியே போட்டுட்டேன், கரும்பு சர்க்கரையே போட்டு அந்த இனிப்பு செய்கிறதுக்கு வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காரமாக வந்து சந்திரு வேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் செய்ய தெரில. ஸோ இனிப்புக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், பாயசமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து அந்த அச்சில் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த இதில் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து அப்போ தான் எடுக்க சொல்லி சொன்னேன் சந்திருவை. ஸோ அம்மா வாங்கி கொடுத்தது அப்படியே மேலத்துக்கு போட்டாச்சு. அன்றைக்கி தான் எடுத்து சரி சூப்பர் நம்ம செம்மையாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நோண்டி மாவெல்லாம் கீழே சிந்தி அந்த இனிப்பெல்லாம் வந்து போட்டு மாத்தி மாத்தி ஏதோ ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு அச்சுலியா வந்து போட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தேன் லைனா. ஸோ அரேஞ்ச் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஸோ கடகடன் பண்ணதுனால. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சாம்பிராணியில் போட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு மியூசிக்னால் நம்மளுக்கு ரொம்ப உயிர் இல்லையா. ஸோ பாட்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது. ஸோ எந்த விஷயத்துலையுமே வந்து எனக்கு அந்த பாட்டு கலந்துருந்ததுன்னா அது வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ சாமி கும்பிடும்போது எப்போவுமே அப்படி தான், ஏதோ ஒரு சாங் வந்து எனக்கு சைடில் ஓடிட்டே இருக்கணும், அப்போ வந்து கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். வக்ரதுண்ட மகாகா.
சோ மார்னிங்லேருந்து வீட்டிலே எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஒவ்வொன்றும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது எல்லாம் பண்ணி கொலக்கட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் எங்களுக்கு டின்னர் சாப்பிட அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால சரி ஓகே, ஒரு டிரைவ் போகலாம், போய் ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு வரலான்னு போனோம். அப்புறம் அங்கே வந்து இந்த குட்டீஸ் வந்து பார்த்தோம். ஸோ எனக்கு டாக்ஸ்னால் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது கூட கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது ரொம்ப நல்லா வந்து வந்து ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அமைதியா இருக்குல்ல, அழகா கியூட்டா இருக்கு. முழுங்கிரி அடினியே, சல்ல குஞ்சு அடினியே. ஸோ இந்த விலாக் வந்து இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நாங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அதோட வீட்டுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு சாங் கவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நான் சாங் கவர்ஸும் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் சப்போஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் அப்ரிஷியஸ் டைம். பை பை.